எல்லாருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த மனித நேயம் மனிதாபிமானம் மனித மாண்பு இதெல்லாம் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் தான் அதிகமாக இருக்குது சமீபத்தில் ஒரு வீடியோ காட்சி ஒன்று பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பதிவில் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயது தான் அவருக்கு இருக்கும் அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய அம்மாவை ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க அம்மாவுக்கு சிக்காகி படுத்த படுக்கையில் இருந்த அவருடைய அம்மாவை என்ன பண்ணுறாருனா அவங்களால் நடக்கக்கூட முடியலை அவங்கள கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து பிடிச்சு நடத்தி கூட்டிகிட்டு வந்து அவர் தங்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டோட நாலாவது மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளி விடுறாரு அந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற அந்த பதிவுல இல்லை போலீஸார் அந்த கல்லூரி பேராசிரியரை கைது பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷங்க மிருகத்தை விட எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது கடந்த நவம்பர் மாதத்தில் கேரளாவில் அட்டூர் சுரேஷ் அப்படிங்கிறவங்கள போலீஸார் கைது செய்கிறாங்க ஏன் கைது செய்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டில் வளர்த்துட்டு வந்து அவருடைய நாயை டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் அட்டூர் சுரேஷ் அந்த நாயை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு பொழுது யாரோ அது வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோ அப்படியே வைரல் ஆகுது இதை பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த என்ஜிஓ வந்து என்னென்னா இந்த மிருகபதிக்கு எதிரான ஒரு மக்கள் இயக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸில் போய் இந்த அட்டூர் சுரேஷுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கடைசியில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அட்டூர் சுரேஷை கைது பண்ணுறாங்க என்ன காரணம் ஒரு நாயை டார்ச்சர் பண்ணதுக்காக ஒரு நாயை டார்ச்சர் பண்ணதுக்கே போலீஸ் கைது பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு அற்று சுரேஷ் வந்து அப்படி பண்ணது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லா உயிரினங்களும் கடவுளால் படைக்கப்பட்டது எப்படி மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறானோ அதே போல் எல்லா உயிரினங்களும் கடவுளால் படைக்கப்பட்டது அந்த உயிரினங்களை என்ன செய்யணும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனாலும் படைப்பின் சிகரம் யாரு மனிதன் அப்படின்னு திருவலியம் சொல்லுது அப்படிப்பட்ட மனிதனை மிருகங்களை விட கேவலமாக கொடூரமாக நடத்துவது நடத்தும் போது தான் இந்த மனிதநேயம் எல்லாமே செத்து போச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமாக மேலங்குது இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஒன்று வாசிக்க முடிஞ்சது அந்த நியூஸை வாசித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் மனிதாபிமானம் இன்னும் உயிரோடு இருக்குது மனிதனேயம் இன்னும் செத்து போகலை மனித நேயம் உள்ள மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு அது என்ன நிகழ்வு அப்படின்னா ஜெர்மனியில் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள சிறுவன் ஐந்து ஆறு வயது சிறுவன் அவனுடைய பேர் என்னென்னா கில்லியன் அவங்க அப்பா வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் வீரர் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் அதனால் அவனுக்கு மோட்டார் சைக்கிள் மேலே அதிக விருப்பம் அதிக பிரியம் அலாதி பிரியம் அளவுக்கு பிரியம்னா அவன் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த மோட்டார் சைக்கிள் அதாவது டாய் மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லையா பொம்மை மோட்டார் சைக்கிள் அதில் ஏறி உட்காந்து ஓட்டுறது தான் அவனுடைய பொழுதுபோக்கே ஸோ அந்த அளவுக்கு மோட்டார் சைக்கிள் மேலே எனக்கு அலாதி பிரியம் ஒரு நாள் என்ன ஆகிருதுன்னா அவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிருது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மகனுக்கு கேன்சர் அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக அவங்களுக்கு அது இருந்துச்சு இருந்தாலும் பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்களும் பண்ணுறாங்க கீமோ தெரப்பி பண்ணதுக்கப்புறம் கிளியனோட தலையோட எல்லா முடியுமே லாஸ் ஆயிடுது ஃபால் ஆயிருது சரி நம்ம பிள்ளைன்னு என்னச்சுன்னு உற்சாகப்படுத்தணும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பதிவு செய்கிறாங்க அது என்ன பதிவு அப்படின்னா பைக்கர்ஸ் அதாவது மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மகனை ஆறு வயது மகனை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புனிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய பைக்கில் வந்து என்னுடைய வீட்டை கடந்து போனீங்கன்னா அவன் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்ட்டு அவங்க நினைச்சுறாங்க ஒரு போஸ்ட் ஒன்று பதிவு செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இதை பார்த்துக்கிட்டு அவங்க நினச்சாங்க இருபது அல்லது முப்பது பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்ப்பையும் தாண்டி இருபது இல்லை இருநூறு இல்லை இரண்டாயிரம் இல்லை இருபதாயிரம் பைக்கர்ஸ் அவங்கவுங்க பைக்கில் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க இதை பார்த்துட்ருக்குற கில்லியனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி நீ நிச்சயமாக அவருடைய முகத்தை பார்க்கணும் அவன் பா அதை இருக்கும் பொழுது அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும் நிச்சயமாக நீங்கள் அழுதுருவீங்க இதை நிகழ்வு பார்க்கும்போது மனிதாபிமானமும் மனிதனையும் இன்னும் சாகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும் அப்படின்ட்டு அதே போலதாங்க எல்லா மனித மனிதநேயம் மனிதாபிமானம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் பல சமயங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அதை தேவையான சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம் இன்றைக்கி பணம் காசு கொடுத்தாதான் உதவி அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு வேளை ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறீங்க அல்லது ஒரு பெரிய பஜார் பக்கம் போறீங்க நீங்கள் போயிட்டு பொழுது முன்னாடி யார் வர்றா முன்னாடி எந்த வண்டி வருது அதை மட்டும் பார்க்காதீங்க இந்த இடத்துல யாருக்காவது என்னுடைய உதவி தேவைப்படுமா அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும் ஒருவேளை ரோட்டில் அடிபட்டு யாராவது கிடக்கலாம் அவங்கள தூக்கி விடுறதுக்கோ அல்லது யாராவது ரோட்டை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு முடியாமல் இருப்பாங்க ஒரு கண் பார்வை இல்லாதவராக இருக்கலாம் அல்லது ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கலாம் அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் அவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போக முடியாத சமயத்தில் நீங்கள் அவங்கள என்ன செய்யணும் ரோட்டை க்ராஸ் பண்ணி விடுற அந்த ஒரு முயற்சியாக இருக்கலாம் இப்படி யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அவங்க கையை நீட்டி உதவி செய்யலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை சேர்ந்து உனை வணங்கும் கடவுளாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்